யோ என்னையா நீங்க மேட்ச் உங்கூர்ல நடந்தா நீங்க தான் ஜெயிக்கணுமா, கப்ப நீங்க தான் தூக்கணுமா, பிச்சஸ் எல்லாம் ஏதோ உங்களுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாமே, மற்ற டீம்ல சொம்பைகளோ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஐசிசி நம்ம பிசிசிஐ ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க. அந்த சம்பவத்தை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா நெக்ஸ்ட் மந்த் அதாவது அக்டோபர் மந்த் பாத்தீங்கன்னா இந்தியாவில் 50 ஓவர் வேர்ல்ட் கப் மேட்சஸ் நடக்க போறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப அந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப் மேட்சஸ் நடக்க போற அந்த கிரவுண்ட்ஸை பாத்தீங்கன்னா ஆயத்தப்படுத்தக்கூடிய பணிகள்ல பிசிசிஐ அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் படுவேகமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா பிசிசிஐ ஒரு ப்ரோட்டோகால் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்காங்க, அதாவது ஐசிசி கண்டக்ட் பண்ண ஒரு ப்ரோட்டோகால் மீட்டிங்க பிசிசிஐ வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. இந்த மீட்டிங்கோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஷுவலாவே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அவங்க நடத்துற அந்த ஈவென்ட்ஸை ஹோஸ்ட் பண்ற கண்ட்ரிக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை பத்தின டிஸ்கஷன் அதில் நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா பிசிசிஐ அதாவது அந்த நடத்துகிற கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ற கண்ட்ரி என்ன மாதிரி ஸ்டெப்லாம் எடுத்திருக்காங்க, இந்த தொடர் நடத்துவதற்காக என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்ல எடுத்திருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதற்காக கண்டக்ட் பண்ணப்பட்ட அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோகால் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா பிசிசிஐ இவங்க எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, எந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ஐசிசி பாத்தீங்கன்னா பிசிசிக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமான சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவோட தலையிலேயே கை வைக்கிற மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது. என்னப்பா சொல்றேன் நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியாவில் அக்டோபர் நவம்பர் மந்த்ல பனிப்பொழிவு அதிகமா இருக்குங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த பனிப்பொழிவால மேட்சஸ்ல பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகக்கூடாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2022 2020 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா யூஏஇல அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் சொல்லுவோம் இல்லையா, அங்க நடந்தது. அங்க பாத்தீங்கன்னா இதே போலதான் செகண்ட் ஆஃப் விளையாடுற எல்லா டீமுக்கும் டப்பா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பனிப்பொழிவு அதிகமா இருந்தது, இதனால சீமர்ஸால கரெக்டா லைன் பிடிச்சி பால் போட முடியல. ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, பட் சீமர்ஸ்க்கு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணல. ஸோ அதே மாதிரி திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றதால பாத்தீங்கன்னா இந்த முறை இந்தியாவில் நடக்க போற இந்த டைம்லயும் பனிப்பொழிவு இருக்க போறதால பிச்சில் நிறைய கிராஸ் விட்டு வைங்க, கூடுமான அளவுக்கு எவ்வளவு கிராஸ் விட முடியுமோ அவ்வளவு கிராஸ் விட்டு வைங்க, அதாவது புல்ல விட்டு வைங்க. அப்பதான் வந்து சீமர்ஸுக்கு பிச்சு சப்போர்ட் பண்ணும், ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பரவாயில்ல, சீமர்ஸுக்கு அவசியம் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூ ஃபேக்டரால நீங்க வந்து பிச்சஸ்ல கிராஸ் விட்டீங்கன்னா சீமர்ஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல அதாவது செகண்ட் ஹாஃப் அட்வான்டேஜ் ஆகும் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் விளையாட டீமை விட செகண்ட் ஹாஃப் விளையாட டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும். ஸோ அதனால அதாவது பேட்டிங் பண்ற டீமுக்கு செகண்ட் ஹாஃப் பேட்டிங் பண்ற டீமுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா பனிப்பொழிவு இருக்கும்போது பால் வந்து கையில நிற்க அது உருவிட்டு ஓடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பேட்டர்ஸ் வந்து பேட் பண்ண முடியும். ஸோ இதனால இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் செகண்ட் ஹாஃப் விளையாட டீம் தான் வின் பண்ணும் அப்படின்றத மித்து உடைக்கிறதுக்காகவும் நீங்க பிச்சில் கொஞ்சம் கிராஸ் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பவுண்டரிஸோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஐசிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸில் பவுண்டரிஸோட அந்த டிஸ்டன்ஸ் 65-80 meters வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது ரூல்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஆடுகளங்கள் பார்த்தீங்கன்னா புது ஆடுகளங்களில் 65 meters நிறுத்திடுறாங்க, எக்ஸாக்டாக 65 meters நிறுத்திடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வேணா மினிமம் 70 meters நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் வைங்க, 70 meters மேலே வைங்க. இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா 300 runs ரொம்ப ஈஸியாக அடிக்கிறாங்க. முன்னெல்லாம் 260-270 runs 50 ஓவர் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைட்டிங் டார்கெட்டாக இருந்தது. ஆனால் இப்போலாம் 330-340 அடித்தாவே ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஹையஸ்ட் ஸ்கோர்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி மேட்சஸையும் நாங்கள் பார்க்க விரும்பல. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுண்டரியை தூரமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரன் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக அவங்க சொன்ன இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுறது தான் பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்ற நினப்பு எந்த டீமுக்குமே வந்துடக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பவுலிங் எடுத்துக்குவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பனிப்பொழிவு இருக்காது, பகல் டைமாக இருக்கிறதால பனிப்பொழிவு இருக்காது. ஸோ செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக பனிப்பொழிவு இருக்கும். ஸோ அப்போ செகண்ட் ஹாஃபில் போய் நம்ம பேட்டிங் பண்ணால் நம்ம ஈஸியாக இருக்கும் டார்கெட் சேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான அட்வான்டேஜ் யாருக்கும் இருக்கக்கூடாது. அதனால டாஸ் வின் பண்ணிட்டா நான் மேட்சே வின் பண்ணிட்டேன் அப்படின்ற நினப்பு எந்த டீமுக்குமே வந்துடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பிச்சர்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு காமனான இன்ஸ்ட்ரக்ஷனாக தெரிஞ்சாலும் கூட இதில் இருக்க சிக்கல் தாங்க பெரிய விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே இந்தியன் கண்டிஷன்ஸை பொறுத்தவரை ஸ்பின்னுக்கு தான் எடுக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு எடுக்கலனாலும் பரவாயில்ல, சீமர்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிச்சர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே ஐசிசி பார்த்தீங்கன்னா 2019 இங்கிலாண்டில் கண்டக்ட் பண்ண அந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிச்சர்ஸ் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லலை, சீமர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணிச்சு. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸோட பிச்சர்ஸ் எல்லாமே வந்து சீமர்ஸ் தான் செட் ஆகும், ஸ்பின் எடுக்கவே எடுக்காதாங்க, பெரிய அளவில் எடுக்காது. ஆனால் இந்தியன் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு நல்லாவே எடுக்கும். இந்தியன் மட்டும் இல்லைங்க, ஏஷியன் கண்ட்ரிஸில் பெரும்பாலும் ஸ்பின்னு எடுக்கும். ஏஷியன் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதால இவங்க இன்டெரக்டாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த டிசிஷன் எடுத்தாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அப்படிலாம் இல்லைப்பா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே பிசிசி அதாவது ஐசிசி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பிசிசிக்கு கொடுத்துருக்காங்களோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கியூரேட்டர்ஸ் அதாவது இந்த மைதான பராமரிப்பாளர்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, ஆடுகளத்தை வந்து பராமரிப்பு பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பிசிசி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது ஐசிசி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிசிசி
ஜெர்சி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் தொடர்ன்றது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டைலில் தான் நடக்கணும். சும்மா ஒன் சைடாக மேட்ச் மாறிடக்கூடாது, ஒரு ஃபைட்டிங் இருக்கணும்ன்றதுல பிசிசியே ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட திறமையோட டிஸ்பிளே பண்ணி அவங்களோட டேலண்ட்டை டிஸ்பிளே பண்ணி அவங்க கப்பு வின் பண்ணிட்டோம். பட் நம்ம ஒன் சைட் பண்ணி இந்தியா வின் பண்ண வைக்க வேணாம் அப்படின்ற முடிவில் பிசிசி ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவலும் சொல்லப்படுது. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஏற்கனவே அஜித் அகர்கர், அதாவது இந்தியாவோட தலைமை தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கருக்கு ஏற்கனவே தெரியும், அவர் ப்ரிடிக்ட் பண்ணிட்டாரு. அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சீமர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஷர்துல் தாக்கூர் கூட உள்ளே கொண்டு வரதுக்கான காரணம் அதுதான் அப்படின்ற தகவலையும் சொல்கிறாங்க. ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்திய அணி வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த உலகக்கோப்பையை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்றது தான் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒவ்வொரு ரசிகரோட கனவாக இருந்துகிட்டு இருக்கும். ஏன் இந்திய அணி வீரர்களுக்கு அது ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கும், அது ஒரு பெரிய அட்வான்டேஜும் கூட. இந்திய ரசிகர்களோட கனவும் இந்திய வீரர்களோட கனவும் மெய்ப்படுமா, சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்ற வேண்டுகோளோட முடிக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.